வாசிப்பழக்கத்தை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதோடு பழகிறான். ஒரு 10 நிமிஷம் பழகும்போது அவ ஞானிகள் என்ன செய்வார்கள், அதோடு அவங்களோட சார்ந்திருந்து இடைகளையும் பின்களையும் இயக்கச் செய்து அப்போ ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கினார். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும், கடற்கறிவார் இல்லை. அப்போ என்ன செய்கிறான், ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்து வாசி பழக்கம் பழக்க வேணும். ஓராண்டு வந்து இடைகளையும் பின்களையும் அறிந்து அதை நிறுத்துவது, இடைகளையும் பின்களையும் மாற்றுவது, நிறுத்துவது, இப்படியே இருக்கிறான். அப்போ ஞானிகள் பார்க்குறாங்க, வாசி பழக்கம் வந்துடுச்சு உனக்கு, சரி இடைகள்லாம் தெரியும் பின்களெலாம் தெரியும், இப்போ வெறும் வயிற்றில் தான் செய்ய முடியுது, வெறும் வயிற்று இந்த மாதிரி வயிற்று உணவு இருந்தால் செய்யக்கூடாது, நோய் இருந்தால் செய்யக்கூடாது. அப்போ 1 வருஷம் அந்த வாசி பழக்கம் அறிந்தவுடனே அது முதல் வாசி பழக்கம். அது அடுத்த வருஷம் என்ன செய்வான், இடைகளையும் மாற்றுவது பின்களையும் மாற்றுவதற்கு தெரியும் அவங்களுக்கு, அவன் சொல்லிக் கொடுப்பான், சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ வலது பக்கம் முடி உட்காந்தா இடது பக்கம் முடி சாஞ்சி படுத்திருந்தாக்கா சுவாசம் வலது பக்கம் போகும், வலது பக்கம் சாஞ்சி ஒன் சைடாக படுத்திருந்தோம்னாக்கா இடது பக்கம் சுவாசம் வரும். சுவாசம் மாற்ற கற்றுக்கணும், சுவாசம் மாற்ற கற்றுக்கிட்டு தான் சுவாச பழகிறான். அப்போ என்ன செய்கிறானவன், அந்த சுவாசோடு பழகி முதல் வருஷம் வாசி பழக்கம், அடுத்த வருஷம் 2வது வருஷம் சுவாசமாக நினச்சபடி வரும். இப்படி உட்காந்து இப்படி கக்கத்தை ஒரு துண்டை வச்ச போட்டு ஒரு ஏதோ மூட்டை வச்சோம்னா வலது பக்கம் சுவாசம் வரும். யோக தண்டு வச்சுருப்பாங்க அந்த காலத்தில், வச்சுருப்பாங்க இந்த யோகிகள். வலது பக்கம் வந்து ஒரு யோக தண்டு வச்சுன்னா இடது பக்கம் யோக தண்டை வச்சா அந்த காற்று வலது பக்கம் வரும். ஒரு சைடாக இடது பக்கம் படுத்தால் வலது பக்கம் சுவாசம் வரும். அப்போ என்ன செய்கிறான், அந்த சுவாசத்தை பற்றி அறிகிறான், அவன் மூச்சு காற்றை பற்றி அறிகிறான். அப்போ என்ன செய்கிறாங்க ஞானிகள், வாசி பழக்கம் அறிஞ்சிட்டான், இவனுக்கு இடைகளையும் தெரியும் பெண்களையும் தெரியும், அப்போ அவனை சாருவோன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அப்போ என்ன அவனோடு சார்ந்திருந்து அவன் என்ன செய்கிறாங்க, அப்புறம் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், ரெண்டு மூச்சு காற்றோடு பழகும்போது மூச்சு காற்றி நிறுத்துகிறான், நிறுத்தும்போது ரெண்டு பக்கம் சுவாசம் வரும், ரெண்டு பக்கம் மூச்சு காற்றி இயங்கும். அந்த நேரத்தை பார்த்து முதல் வருஷம் ஒரு ஆண்டு செய்கிறான், 2வது வருஷம் இது நடக்கும், 2வது வருஷம் மூச்சு காற்றி நல்லா பழகியிருக்கிறான், 2வது ஆண்டு பழகும்போது என்ன ஆகும், ரெண்டு பக்கம் சுவாசம் வருவதை நிறுத்துகிறான், நிறுத்தும்போது ரெண்டு பக்கம் சுவாசம் வரும், ரெண்டு பக்கம் சுவாசம் வரும்போது அப்படியே நிறுத்துகிறான், வெகு நிறுத்தலை ஆசா நிறுத்தி வைக்கிறான், நிறுத்தி என்ன செய்கிறான், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் போது பொங்கும், ரெண்டு பக்கம் சுவாசம் இயங்கும், ரெண்டு பக்கம் சுவாசம் வருகின்ற இயல்பை கண்டுபிடிச்சிட்டான்னா சரி யோகி ஆக போகிறான்னு அர்த்தம். அப்போ ரெண்டு பக்கம் சுவாசம் வரும், இருகாலும் பூரிக்கும், இருகாலும் பூரி தள்ளும்போது பொங்கி நிற்கும் காற்று, ரெண்டு பக்கம் சுவாசம் சமமாக இருக்கும். அந்த நேரத்தை பார்த்து என்ன செய்வான், சரி நேரம் வந்துடுச்சு உனக்கு, புண்ணியம் செஞ்சிட்டான், புண்ணியவான், சரி ஆசி பெற்றுட்டான் அப்படின்னு சொல்லி அவசியம் நினைச்சான். அந்த காற்றை அப்படி நிறுத்துவான், அப்படி நிறுத்தி கண்டஸ்தானத்தை நிறுத்திக்கிட்டு பூர்வத்தை எடுத்துருவான். பெரிய ரகசியம் இது, கண்டஸ்தானத்தை காற்று நிறுத்தி பூர்வத்தை காற்று எழுப்போம். அந்த காற்று என்ன செய்யும், ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.